கிட்டத்தட்ட 400 விதமான என்சைம்ஸை வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுது. மெட்டபாலிஸ் ஆக்டிவிட்டீஸில் அதுதான் வந்து ரொம்ப தீவிரமாக ஈடுபடுது. எதுவுமே வந்து உற்சாகமாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப மந்தமாக இருப்பாங்க. இது எல்லாமே அதோட அறிகுறிகள் தான். இன்னொரு மிக முக்கியமான அறிகுறி, ஏன்னா கல்லீரலுக்கும் மூளைக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இரும்பு சத்தை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். அப்போ அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த முடியை கொட்டுறது அதிகமாக இருக்கும். ஸோ முத்திரைகள் அப்படி பண்ணும்போது உடம்புல பஞ்சபூதமாக வந்து பேலன்ஸ் ஆகிடும். அதுதான் வந்து முத்திரைகளை வந்து நம்ம செய்கிறோம். கல்லீரல் புற்றுநோய் எதிர்காலத்தில் யாருக்குமே வரக்கூடாதுன்னா முதல்ல அவங்க உணவுல தான் அவங்களுக்கு கவனம் செலுத்தும். டிஎன் மீடியா பக்தி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். மனித உடலின் முக்கிய உள்ளுறுப்பான கணையம், கணையம் மற்றும் அவற்றின் செயல்பாடுகளை பற்றி தெளிவான விளக்கம் அளிக்க நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் டாக்டர் கலைவாணன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. வணக்கம்மா. இப்போ லிவரோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா. உடம்புலேயே வந்து மிகப்பெரிய உறுப்பு வந்து கல்லீரல் தான். இந்த கல்லீரல் வந்து என்னென்ன விஷயங்கள் செய்யுதுன்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 400 விதமான என்சைம்ஸை வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுது. மெட்டபாலிஸ் ஆக்டிவிட்டீஸில் அதுதான் வந்து ரொம்ப தீவிரமாக ஈடுபடுது. நமக்கு நிறைய பேர் வந்து லிவரை பற்றி பேசுகிறத விட இதயத்தை பற்றி நிறைய தெரிஞ்சிருப்பாங்க, கிட்னியை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் மிக முக்கியமான உறுப்பு கல்லீரல். ஆமாம், பொதுவாக நிறைய பேருக்கு கல்லீரல்னால என்னன்னு தெரியாது, அதனோட செயல்பாடுகள்னால என்னன்னு தெரியாது. ஆமாம்மா, கல்லீரல் வந்து நல்லா இருந்தால் தான் ஒருத்தருக்கு வந்து தெளிவான பார்வை வந்து சரியாக இருக்கும், கண் பார்வைக்கு. கண்டிப்பாக. அதே போல் வந்து உடல் உழைப்பு நம்ம செய்கிறோம்ல, அப்போ வந்து கை கால்களுக்கு ரத்த ஓட்டத்தை வந்து சீராக சப்ளை பண்ணுறதே கல்லீரல் தான். கல்லீரல் வந்து பித்த நீரை வந்து அதிகமாக வந்து உற்பத்தி பண்ணுது. அதுதான் வந்து செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். செரிமானம் வந்து உடம்பில் வந்து சரியில்லைன்னா கல்லீரல் அதில் மிக முக்கியமான பங்கை வந்து வகிக்கிதுமா. ஐயா, கல்லீரலை பாதிக்கும் விஷயங்கள் என்ன, அதை வந்து நம்ம எப்படி வந்து தடுக்கலாம்? கல்லீரலை வந்து எதெல்லாம் பாதிக்குதுன்னு பார்த்தோம்னா முதல் விஷயம் வந்து மது தான். மது குடிக்கிறது வந்து ரொம்ப சகஜமாக ஆயிடுச்சு. எதுக்கு எடுத்தாலும் வந்து மது குடிக்கிற ஒரு பழக்கம் வந்து சமுதாயத்தில் நிலவுது. இப்போ மது குடிக்காதவங்க தான் வந்து ரொம்ப வித்தியாசமாக பார்க்கப்படுறாங்க. ஸோ மது குடிக்கிறது சாதாரண டீ காஃபி குடிக்கிற மாதிரி அந்த மாதிரி சமுதாயத்தில் வந்து வந்துருச்சு. அதனால் இந்த மது என்ன பண்ணுது, ஆல்கஹால் என்ன பண்ணுது, லிவரோட செல்ஸை போய் பாதிக்குது. லிவரோட செல்ஸை பாதிக்க 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 என்ன ஆகுனா லிவரோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இப்படி தான் வந்து லிவர் வந்து பாதிக்கப்படுது. வேறு என்ன காரணங்கள் பார்த்தோம்னா மெடிசனோட சைடு எஃபெக்டும் மிக முக்கியமான விஷயம். ஏன்னா இன்றைக்கி எதுக்கு எடுத்தாலும் வந்து மருந்து மாத்திரை தான். தலைவலியாக இப்போ வந்து அவங்கவுங்க யூடியூப் பார்க்குறாங்க, அவங்க நிறைய செய்திகள் படிக்கிறாங்க, அதை பார்த்துட்டு ஃபார்மசிக்கு போகிறாங்க, அவங்களே வந்து மருந்து வாங்கி சாப்பிட்றாங்க. இந்த மருந்தோட சைடு எஃபெக்ட்லாம் இருக்குல்ல. இல்லை, பொதுவாக மருந்து மாத்திரையினால் வந்து சிறுநீரகம் தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, கண்டிப்பாக சிறுநீரகம் பாதிக்கும். அதுக்கு முன்னாடி மிக முக்கியமாக பாதிக்கக்கூடிய உறுப்பு வந்து கல்லீரல் தான். ஏன்னா வந்து அதோட மெடிசனோட சைடு எஃபெக்ட் இருக்குல்ல, அந்த கெமிக்கல்ஸ் வந்து முதல்ல எதை போய் பாதிக்குதுன்னா கல்லீரலை தான் பாதிக்குது. ஏன்னா உணவு சாப்பிட்ட பிறகு குடல் வந்து உறிஞ்சுது, உறிஞ்சப்படுது, சத்தெல்லாம் உறிஞ்சப்படுது. உறிஞ்சப்பட்டு அது எங்கே நேராக போகுதுன்னா லிவருக்கு தான் போகுது. லிவருக்கு அந்த சக்திகள் போகும்போது அதில் கார்போஹைட்ரேட்ஸு, ப்ரோட்டீனு, ஃபேட்டு அதெல்லாம் லிவர் தான் பிரித்து எடுத்து மற்ற உறுப்புகளுக்கு வந்து அதுதான் வந்து சப்ளை பண்ணுது. அதனால் கல்லீரல் வந்து இந்த மெடிசனோட சைடு எஃபெக்டால் அதிகமாக முதல்ல அதுதான் பாதிக்கப்படுது. எந்த மாதிரியான பாதிப்புக்கு உள்ளாகுங்க? இப்போ பொதுவாக இப்போ நம்ம இருக்க இப்போ இருக்க சமுதாயத்தில் நிறைய பேருக்கு புற்றுநோய் அதுதான் இப்போ நிறைய இருக்குது. கல்லீரல் புற்றுநோயும் இருக்குங்களா, அதுக்கு என்ன தீர்வு? இந்த கல்லீரல் புற்றுநோய் வந்து உடனடியாக வராது, அது வந்து படிப்படியாக தான் வந்து கல்லீரல் புற்றுநோயாக இறுதியில் தான் அது வரும். இப்போ முதல்ல தொடக்க காலத்தில் என்னென்னா சொன்ன மாதிரி மதுவோட பாதிப்பு வந்து அதிகமாக, மது குடிக்க குடிக்க இந்த மாதிரி கல்லீரல் பாதிக்குது, மெடிசனோட சைடு எஃபெக்ட்டு, அதே நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைஞ்சாலும் கல்லீரலை தான் பாதிக்குது. அதே போல் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து நைட் டியூட்டி பார்க்குறாங்க, நைட் ஷிஃப்ட்டு தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. இரவு தூக்கம் வந்து கல்லீரலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த இரவு தூக்கம் வந்து கெடும்போது தொடர்ந்து நைட் டியூட்டியை பார்க்குறவங்களும் கல்லீரல் வந்து பாதிக்கப்படும். கல்லீரல் வந்து இன்னும் சிறப்பான அதோடய செயல்பாடு பார்த்திங்கன்னா தசைகளை வந்து அதுதான் இயக்குது. பெண்களுக்கு வந்து நார்மல் டெலிவரிக்கு மிக முக்கியமாக எது ஆரோக்கியமாக இருக்கணும், கல்லீரல் தான் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படி கல்லீரல் வந்து இந்த மாதிரி நைட் டியூட்டி போக போகவும் பாதிக்கப்படுது. அதனால் வந்து நார்மல் டெலிவரி இல்லாமல் போகுது. இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதே போல் எடுத்தவொடனே வந்து கல்லீரல் புற்றுநோய் வந்துடாது. ஃபஸ்ட்டு என்னென்னா லிவர் சிரோசிஸ்னு ஒரு பிரச்சனை வரும்.
அதுக்கு முன்னாடி என்னென்னா ஹெப்படைட்டிஸ்னு ஒன்று வரும். அதுக்கான அறிகுறிகள் என்னங்க? என்ன அறிகுறினா முதல்ல வந்து செரிமான பிரச்சனையை வந்து கொண்டு வரும். சரியாகவே வந்து செரிமானம் ஆகாது, சாப்பிட்டாலும் வந்து எது கழிச்சிக்கிட்டு வரும், சாப்பிட்டோன்னே சில பேருக்கு வயிறு உப்புசமாக இருக்கிற மாதிரி இருக்கும், சரியாக வந்து டைஜஷன் ஆகாது, அதே போல் வந்து பசியும் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும், கொஞ்சம் சாப்பிட்டாலும் போதும் மாதிரி ஆகிடும், உடம்பு வந்து ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, எதுவுமே வந்து உற்சாகமாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப மந்தமாக இருப்பாங்க. இது எல்லாமே அதோட அறிகுறிகள் தான். இன்னொரு மிக முக்கியமான அறிகுறியும் குமட்டல் வந்துக்கிட்டே இருக்கும். சாப்பிட்டாலும் குமட்டல் வரும், ஆனால் வாந்தி வராது. இந்த மாதிரியான அறிகுணங்கள் வந்து நம்ம இந்த லிவர் பிரச்சனை காரணமாக வெளிப்படக்கூடியதாக இருக்குது. நிறைய இந்த பித்த நீர் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே, அது சொல்கிறீங்களா? கல்லீரல் வந்து பித்த நீரை வந்து உற்பத்தி பண்ணுது, அதுதான் செரிமானத்துக்கு மிக முக்கியமான விஷயம். இப்போ பித்த நீர் வந்து குறைவாக சுரக்கப்படும் போது அந்த டைஜஷன் வந்து பாதிக்குது, இன்டைஜஷன் பிரச்சனை வரும், வாயு கோளாறு வரும், சரியாக தூக்கம் வராது. அதே போல் கல்லீரல் வந்து பாதிக்கப்படும், கோபம் அதிகமாக வரும். ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒவ்வொரு ஆர்கனோட கனெக்ட் பண்ணுவாங்க. அப்போ கோபம் அதிகமாக வந்தாலும் கல்லீரல் பாதிக்கப்படும், கல்லீரல் பாதிப்பு இருந்தாலும் கோபம் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இதை வச்சு நம்ம வந்து கல்லீரல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ கல்லீரல் புற்றுநோய் வந்து ஒரு மனிதரை வந்து கல்லீரல் புற்றுநோய் தாக்கிடுச்சு அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும், எந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்க வேண்டும்? கல்லீரல் புற்றுநோய் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி உடனே வராது. ஃபஸ்ட்டு ஹெப்படைட்டிஸாக வரும், அதன் மூலமாக லிவர் வந்து பாதிக்கப்படும். சில பேர் வந்து என்ன தான் வந்து உடம்பில் பாதிப்பு ஏற்படுத்தாலும் சரியான சிகிச்சையை வந்து எடுத்துக்க மாட்டாங்க, ரொம்ப அலட்சியமாக இருப்பாங்க. அப்படி தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஹெப்படைட்டிஸ் பியை அந்த பிரச்சனை வந்து அது சரியாக கவனிக்கலைன்னா அடுத்தது வந்து லிவர் ஃபைப்ரோசிஸாக மாறும். லிவர் ஃபைப்ரோசிஸுங்கிறது என்னென்னா லிவரோட ஃபங்க்ஷன்ஸ் முன்னாடி பேசின மாதிரி அதுவும் வந்து குறைய ஆரம்பிக்கும், லிவர் வந்து சரியாக இயங்காது. அப்போவும் வந்து நீங்கள் கவனிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தது வந்து லிவர் சிரோசிஸ்ங்கிற பிரச்சனை வரும். லிவர் சிரோசிஸ் லிவர் வந்து ரொம்ப சுருங்கி போயிடும். 2.5 கிலோ இருக்கும் லிவர் சாதாரணமாக, உடம்புலேயே மிகப்பெரிய உறுப்பு கல்லீரல் தான், அது ரொம்ப சுருங்கி சின்னதாகிடும். ரொம்ப இந்த லிவர் சிரோசிஸையும் நீங்கள் கவனிக்கலைன்னா அடுத்த கட்ட இறுதியாக வந்து இந்த லிவர் கேன்சர் வந்து வருது. இந்த லிவர் கேன்சரில் வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க, ஒன்று பிரைமரி இன்னொன்று செகண்டரி. இந்த பிரைமரி லிவர் கேன்சருங்கிறது லிவரால் பாதிக்கப்பட்டு அதுலேயே வரக்கூடிய கேன்சராக மாறும். இந்த மாதிரி சொன்ன மாதிரி ஹெப்படைட்டிஸு, லிவர் ஃபைப்ரோசி இது எல்லாம் இறுதியில் வந்து லிவர் கேன்சராக மாறுது. செகண்டரி கேன்சருங்கிறது எப்படின்னா மற்ற உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படுது, ஸ்டொமக்கில் வர கேன்சரு, பான்க்ரியாஸில் வர கேன்சர், கோலானில் வர கேன்சர், இது எல்லாம் வந்து லிவரை பாதிக்கும், இது வந்து செகண்டரி கேன்சர். இப்படி தான் வந்து கல்லீரல் புற்றுநோய் வருது. இந்த கல்லீரல் புற்றுநோய் வந்த பிறகு என்ன மாதிரி உணவு எடுக்கணுங்கிறதுல கண்டிப்பாக கவனமாக இருக்கும். பொதுவாக வந்து கீரைகள் வந்து எடுத்துக்கணும். கீரைகளை வந்து கரிசலாங்கண்ணி கீரை, வெந்தய கீரை, மூக்கிரட்டை கீரை, முருங்கைக்கீரை, இந்த மாதிரி கீரைகள் வந்து ரொம்ப நல்லது எடுத்துக்கிட்டா. பொதுவாக கல்லீரல் பாதிப்பு அப்படின்னாலே இந்த செரிமான கோளாறுகள் இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து கீரைகள் எடுத்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த கீரைகளை வந்து எப்படி அந்த பாதிக்கப்பட்ட கல்லீரல் வந்து செரிக்கும்? கண்டிப்பாக நல்ல கேள்வி தான். கீரைனாவே நீங்கள் சொன்ன மாதிரி செரிமான பிரச்சனையை தூண்டக்கூடியது தான். ஆனால் கல்லீரலை பொறுத்த வரைக்கும் கரிசலாங்கண்ணியில் லிவரை வந்து சரி பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து கரிசலாங்கண்ணிக்கு உண்டு, அதே மாதிரி முள்ளங்கிக்கு உண்டு. அந்த உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் வந்து கல்லீரல் வந்து மேம்படுத்தக்கூடிய செயல்பாடு இருக்கிறதா அந்த கீரைகள் எடுத்துக்கலாம். நான் சொன்ன முக்கியமான கீரைகளில் வந்து கரிசலாங்கண்ணி ரொம்ப நல்லது, கீழநெல்லி நல்லது. ஏன்னா மஞ்சள் காமலைக்கு நம்ம கீழநெல்லி தான் கல்லீரலுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். முள்ளங்கி எடுத்துக்கலாம். அன்னாசி பயச்சாறு வந்து ரெகுலராக குடிக்கலாம். அன்னாசி பயச்சாறு லிவரில் வரக்கூடிய கேன்சரில் இருக்க செல்ஸை வந்து அதிகமாக அழிக்கக்கூடியது. லிவர் கேன்சருங்கிறது என்னென்னா செல்ஸ் வந்து அதிகமாக வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும், அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அதை தீவிரத்தை குறைக்கிறது அன்னாசி பயச்சாறு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அடுத்தது கேரட்டு சாப்பிட்லாம், பூண்டு. பூண்டு மஞ்சள் பால் ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும். எப்படின்னா பால், அதாவது பசும்பாலில் வந்து ஒரு 8 பல் பூண்டு போட்டு காய்ச்சணும். காய்ச்சின பிறகு அந்த ஃபஸ்ட்டு பூண்டை சாப்பிட்டணும், அப்புறம் பாலில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகுத்தூள் போட்டு அந்த பாலை குடிக்கணும். அது இரவு நேரங்களில் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தால் இந்த லிவரில் வரக்கூடிய புற்றுநோய்க்கு இது மிகப்பெரிய மருந்தாகவே இருக்கு. ஐயா, நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய ஆசனங்கள், யோகா முத்திரைகள் அதெல்லாம் சொன்னீங்க. இப்போ இந்த கல்லீரல் புற்றுநோய்க்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஆசனங்கள், இந்த முத்திரைகள்லாம் இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்குது. சில பேர்களாம் வந்து எக்ஸசைஸ் வந்து அந்த நேரத்தில் பண்ண முடியாது, ஏன்னா வந்து வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், உடம்பு சோர்வாக இருக்கும். இந்த நேரத்தில் வந்து நான் எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு கேட்கலாம். அப்போ வந்து அவங்களுக்கு முத்திரை வந்து ரொம்ப நல்லபடியாக வேலை செய்யும்.
என்னென்னா முத்திரைகளுக்கு வந்து கைகளினால் செய்யக்கூடிய ஆசனம் சொல்லுவாங்க. ரெண்டு முத்திரைகள் இருக்குது. முதலாவது முத்திரை வந்து அபான முத்திரைன்னு சொல்லுவாங்க. இதுதான் அதோட பொசிஷன். ரெண்டு விரலும் இந்த கட்ட விரலோடு இணைஞ்சு இருக்கணும், மற்ற விரல் வந்து நேராக இருக்கணும். இந்த அபான முத்திரை நம்ம மடியில் சாதாரணமாக வச்சுக்கிட்டு 20 நிமிஷம் நம்ம பண்ணணும். எப்போல்லாம் ஓய்வாக இருக்காங்களோ அப்போல்லாம் இந்த அபான முத்திரை பண்ணலாம். அடுத்த முத்திரை வந்து பிராண முத்திரை. பிராண முத்திரை வந்து இதுதான் பொசிஷன். இந்த பிராண முத்திரை என்ன பண்ணணும்னா பிரபஞ்சத்தோட ஆற்றலை வந்து உடம்புக்குள்ளே கொண்டு வரும். கொண்டு வந்து அந்த நோய் எதிர்ப்பு பிரச்சனையை வந்து சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த அபான முத்திரைக்கும் பிராண முத்திரைக்கும் உண்டு. பொதுவாக முத்திரைகள் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம்னா உடம்பு வந்து பஞ்சபூதங்கள் ஆனது. ஒவ்வொரு பூதத்தோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் ஒவ்வொரு விரல். இது வந்து நெருப்பு, ஆள் காட்டி விரலுக்கு வந்து கட்ட விரல் வந்து நெருப்பு, ஆள் காட்டி விரல் காற்று, நடுவிரல் வந்து ஆகாயம், மோதிரம் வந்து நிலம், சுண்டுகள் வந்து நீர். இதுதான் வந்து பஞ்சபூதங்கள் நம்ம உடம்பில் இப்படி அமைஞ்சிருக்கும். ஸோ முத்திரைகள் அப்படி பண்ணும்போது உடம்பில் பஞ்சபூதமும் வந்து பேலன்ஸ் ஆகிடும். அதுதான் வந்து முத்திரைகளை வந்து நம்ம செய்கிறோம். இப்படி தான் வந்து முத்திரையும் வேலை செய்யுது. இப்போ இருக்க மருத்துவம் அப்படிங்கிறதே வந்து நம்ம சில மக்கள் வந்து நம்புகிறாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம முன்னோர்கள் இது பண்ண அந்த பாட்டி வைத்தியம் அப்புறம் சித்த வைத்தியத்தில் இந்த கல்லீரல் புற்றுநோயை வந்து குணப்படுத்த முடியுங்களா? ஆ, கண்டிப்பாக. அது தொடக்க காலகட்டத்திலேயே நம்ம கண்டறிஞ்சினா கண்டிப்பாக கல்லீரல் புற்றுநோயை கண்டிப்பாக சரி பண்ண முடியும். அதற்கான மிக முக்கியமான மருந்துகள் வந்து கரிசாலை கற்பம் கொடுப்பாங்க, சிலாச்சத்து பருப்பம், அஷ்டச்சூர்ணம், அமுக்குராச்சூர்ணம், சங்கு பருப்பம், இந்த மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து நமக்கு நிறைய இருக்குது. செந்தூரத்தில் வந்து அயகாந்த செந்தூரம், அயச்செந்தூரம் போன்ற செந்தூரங்களும் கொடுப்பாங்க. இது எல்லாமே வந்து தகுந்த ஆலோசனையின்படி அனுபவத்தோட மருத்துவரோட நம்ம கன்சல்ட் பண்ணி தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரியான மருத்துவ முறையினால் முழுமையாக வந்து அதை சரி செய்ய முடியுங்களாயா, இல்லை அதனால் தடுக்க தான் முடியுங்களா? இல்லை, கண்டிப்பாக முழுமையாக நம்ம வந்து சரி பண்ண முடியும். ஆனால் எல்லாமே நம்ம செய்யணும். அதாவது முன்னாடி சொன்னேன், உணவு கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். அதே போல் மருந்து சரியாக எடுக்கணும், ஆசனங்கள் பண்ணணும், முத்திரைகள் பண்ணணும். இது எல்லாத்தையும் கலந்து ஒரு கம்ப்ளீட் காம்போவாக எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக கல்லீரல் புற்றுநோய் படிப்படியாக குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு. இப்போ இருக்க மருத்துவ முறையிலேயே வந்து பிளட் கேன்சர், அதை ரத்த புற்றுநோய், மார்பக புற்றுநோய் அதெல்லாமே குணப்படுத்த முடியல. அப்படி இருக்கப்ப நம்ம எப்படி இந்த சித்த மருத்துவம் அதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு கொடுத்த வந்து மருத்துவ முறை. இதில் எல்லாத்துக்குமே வந்து மருந்து இருக்குது. ஆனால் தொடக்க காலத்துலேயே வந்துட்டால் அதை வந்து சீக்கிரமாக அந்த வீரியத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். எல்லாமே செய்யணும். முன்னாடி சொன்ன மாதிரி உணவு முறையை கண்டிப்பாக மாற்றம் செய்யணும். ஏன்னா இன்றைக்கி உணவு முறையில் தான் 90% நோய்கள் வருது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து மேற்கத்திய உணவு கலாச்சாரம் தான் இன்றைக்கி நிறைய இருக்குது. பீஸா, பர்கரு, ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி விஷயங்கள் என்னென்னா நம்ம கேன்சரை உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு அது ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது. ஆனால் மக்கள் வந்து சுவைக்காக தான் அடிமையாகிறாங்க, டேஸ்ட்டுக்காக தான் நம்ம சாப்பிட்றாங்க. பசிக்கு சாப்பிட்றவங்களை விட டேஸ்ட்டுக்கு சாப்பிட்றாங்க. இன்றைக்கி நள்ளிரவுலாம் போய் பிரியாணி சாப்பிட்றாங்க. அது வந்து ஒரு கல்ச்சராகவே இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி உணவு கலாச்சாரம் வந்து ரொம்ப சீரழிந்து போனதால் நிறைய பேருக்கு கேன்சர் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ உணவை வந்து நம்ம சரியாக நம்ம எடுத்துக்கிட்டோமா எதிர்காலத்தில் கல்லீரல் புற்றுநோயில் வராமல் பார்த்துக்கலாம். வேறு எந்த மாதிரியான நோய்கள் கல்லீரலை பாதிக்கும் ஐயா? முன்னாடி சொன்னோம், ஹெப்படைட்டிஸ் பாதிக்கும், லிவர் ஃபைப்ரோசிஸ் பாதிக்கும், லிவர் சிரோசிஸ் பாதிக்கும், லிவர் இன்ஃப்ளமேஷன் இருக்குது, லிவர் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க, அந்த கல்லீரல் வந்து கொதிப்புப்படுகிறது. மிக முக்கியமாக இந்த ஆல்கஹால் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த லிவரோட செல்ஸ் வந்து அழிக்குது. அழித்த பிறகு அதோட செயல்பாடுகள் குறைஞ்சி ஒவ்வொரு நோயாக வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து மற்ற விஷயங்கள் வந்து கல்லீரல் வந்து பாதிக்குது. இப்போ நிறைய பேருக்கு வந்து கல்லீரலோட செயல்பாடு எழுந்து அந்த கல்லீரலையே எடுத்துடுறாங்க. அப்படி இருக்கப்போ அவங்க என்ன மாதிரியான உணவுகள்லாம் உட்கொண்டா நல்லது? கல்லீரலோட சிறப்பு என்னென்னா 80% கல்லீரலை நம்ம வெட்டி எரிஞ்சிட்டா கூட 20% இருக்குல்ல, அதை வச்சே வந்து ஒரு மனிதனான உயிர் வாழ முடியும். அந்த கல்லீரலை வந்து தானாக வளர ஆரம்பிக்கும், செல்ஸ் வந்து குரோத் ஆகும், குரோத் ஆகி பழைய ஸ்ட்ரக்சருக்கு வரும். அதுதான் லிவரோட சிறப்பே. ஓ, கல்லீரலே எடுத்துட்டாலும் அந்த செல்கள்னால கல்லீரல் புதுசாக அதுவாக உற்பத்தி ஆகாது, இதாகும். அதான் கண்டிப்பாக 80% ஆஃப் லிவரை நீங்கள் ரிமூவ் பண்ணால் கூட 20% ஆஃப் லிவர் இருந்துச்சுன்னா அதுதானா செல்ஸ் வந்து மல்டிப்ளை தனியாக எப்பவும் போல் தனி ஒரு லிவராக ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஐயா, இப்போ பொதுவாகவே நமக்கு ஒரு வியாதி வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கே ஒரு மனசோர்வு இருக்கும், ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி இப்போ கல்லீரல் புற்றுநோய் அப்படின்னாலே எல்லா மனிதர்களுக்கும் ஒரு விதமான ஒரு அச்சம் பயம் இருக்கும். அப்படி இருக்கப்ப அந்த கல்லீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு ஒரு மன சோர்வு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான தீர்வுகள்? கண்டிப்பாக, ஏன்னா உடலுக்கும் மனதுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. எப்போ வந்து உடலில் ஏதாவது பிரச்சனை வந்தாவே மனசு வந்து சோர்ந்து போயிடும், மனசு வந்து உற்சாகம் இல்லாமல் இருக்கும்.
அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து லிவர் கேன்சர் அப்படின்னு அவங்களுக்கு தெரியப்படுத்திட்டோம்னா மனதளவில் வந்து அவங்க ரொம்ப ஊனப்பட்டு போயிடுவாங்க. தன்னால் முடியாது, இதுக்கப்புறம் நம்ம லைஃபே எதுவுமே இல்லை, அந்த மாதிரி வந்து நெகட்டிவாக வந்து ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. அதனால் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவாக அவங்க நினைக்க ஆரம்பிக்கணும். இந்த உலகத்தில் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது, நமக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குது நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம பாசிட்டிவான விஷயங்களை நோக்கி நம்ம போகணும், நல்ல பாசிட்டிவான மனிதர்களை போய் நம்ம சந்திக்கணும். அதுமாதிரி இயற்கை சார்ந்த இடங்களுக்கு அதிகமாக போகணும், கடல் சார்ந்த பகுதிக்கு, மலை சார்ந்த பகுதிக்கு அதிகமாக போகணும். ஏன்னா இயற்கையோட பிரம்மாண்டத்தை நம்ம பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி நம்ம பிரச்சனைகள்லாம் ஒன்றுமே இல்லை. அதுவே வந்து நமக்கு வந்து மனப்பிரச்சனைகளுக்கு சரியாகக்கூடிய ஆற்றலை வந்து அது கொடுக்கும். அப்படி பண்ண முடியாதவங்களுக்கு என்னால் கடல் பகுதி போக முடியல, மலைப்பகுதி போக முடியல, அப்படி இருங்களுக்கு தவ பயிற்சி வந்து ரொம்ப மிகச்சிறந்த வரப்பிரசாதமாக இருக்கும். டெய்லி ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த சின்முத்திரை அதை வச்சுக்கிட்டு ஒரு கண்ணை மூடிட்டு உங்களோட தாட்ஸை நீங்கள் கவனிக்கணும். எண்ணங்கள் எப்படி இருக்குது, நம்மளோட பேச்சு எப்படி இருக்குது, செயல் எப்படி இருக்குது, இதை நம்ம வந்து கவனிக்கணும். கவனிக்க மனசு வந்து ஒரு விதமான அமைதிக்கு வரும். சரின்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனையோ அதை அக்செப்டன்ஸுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா முதல்ல என்னென்னா அக்செப்டன்ஸ் தான் தேவை. அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வந்துட்டாவே பாதி மனப்பிரச்சனை வந்து தீர்ந்து போய்விடும். கல்லீரல் புற்றுநோய் வராமல் பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகள் என்ன? கல்லீரல் புற்றுநோய் எதிர்காலத்தில் யாருக்குமே வரக்கூடாதுன்னா முதல்ல அவங்க உணவில் தான் அவங்களுக்கு கவனம் செலுத்தணும். எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை வந்து தான் எடுத்துக்கணும். அதிகப்படியான அசைவ உணவு எடுக்கக்கூடாது. அசைவ உணவு மிக முக்கியம் பிராய்லர் சிக்கன், முட்டை இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் வந்து செரிமான பிரச்சனையை வந்து தூண்டும். தயிருக்கு பதிலாக மோர் எடுத்துக்கலாம். புளிக்கு பதிலாக எலுமிச்சைப்பழத்தில் இருக்க புளி, தக்காளியில் இருக்க புளி அதை சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளுக்கு பதிலாக மிளகுத்தூள் வந்து எடுத்துக்கலாம். அதே போல் பிஸ்கெட்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக குறைச்சிக்கலாம். ஆமாம், மைதா ப்ராடக்ட்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸு அதிகமாக வந்து வெளியே சாப்பிடக்கூடாது. வீட்டுக்கு இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டால் நல்லது. இப்போ வெளியில் வேலைக்கு போகிறவங்க, இல்லை ஊர்லேருந்து இங்கே வந்து படிக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பழங்கள் வந்து அதிகமாக எடுத்துங்க. அதேமாதிரி ரா ஃபுட்டு வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். அதாவது கேரட்டு நம்ம வந்து சமைச்சு தான் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. ஆமாம், அதே போல் பீட்ரூட்டு சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து பச்சை காய்கறிகள் நம்ம டெய்லி எடுத்துக்கலாம். பொதுவாக வந்து டெய்லி ஒரு கேரட் சாப்பிட்லாம், டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்ணும். அதே போல் அருகம்புல் சாறு அதை வந்து ரெகுலராக குடிக்கணும். அப்படி அருகம்புல் சாறு வந்து கிடைக்கல அப்படி சொல்லணும், வீட் கிராஸ் பவுடர் வந்து ஆர்கானிக் ஷாப்பில் வந்து கிடைக்கும். அதை வந்து ஒரு ஸ்பூன் தண்ணியில் கலந்து டெய்லி குடிச்சிட்டு வரலாம். இது எல்லாம் பண்ணுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும். நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்தாலே எந்த பிரச்சனையும் வராது. மிக முக்கியமாக கல்லீரல் புற்றுநோய் வராமல் பாதுகாக்கலாம். கண்டிப்பாக வந்து ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணணும், ட்ரிங்க்ஸு ஆல்கஹால் வந்து தொடக்கூடாது, அந்த மாதிரி போதை பழக்கங்கள்லேருந்து வெளியே வரணும். அதுவே வந்து கல்லீரல் வந்து பாதுகாக்கும். அதே போல் நைட் டியூட்டி பார்க்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இரவு நேரம் வந்து தூங்கிறதுக்காக தான், அப்போ நைட் நேரம் கரெக்டாக தூங்கிட்டு வந்தாவே கல்லீரல் வந்து பாதுகாப்பாக இருக்கும். எதிர்காலத்தில் அது சார்ந்த நோய்கள் வராமல் நம்ம பாதுகாக்கலாம். இப்போ பொதுவாகவே இந்த ரத்த புற்றுநோய், மார்பக புற்றுநோய் அந்த மாதிரி எந்த வகையான புற்றுநோய் இருந்தாலும் முடி வந்து கொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லீரல் புற்றுநோயும் வந்து தலைமுடியை வந்து பாதிக்குங்களா? கண்டிப்பாக பாதிக்கும். ஏன்னா கல்லீரலுக்கும் மூளைக்கும் ஒரு தொடர்பு உண்டு, சரிங்களா? அதே போல் அந்த அனிமிக் இந்த கல்லீரல் வந்து அதிகப்படியான இரும்பு சத்தை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். அப்போ அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த முடியை கொட்டுறது அதிகமாக இருக்கும். அனிமிக் பிரச்சனை இருக்கிறோம், தைராய்டு வரும், தைராய்டு பிரச்சனையாலே முடி கொட்டும். முடி கொட்டுவதற்கு நிறைய காரணங்கள் உண்டு. கல்லீரல் வந்து ரொம்ப பலவீனமாக இருந்தால் உடம்பில் வந்து அதிகமாக ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதிகப்படியான உஷ்ணம் வந்து உடம்பில் இருந்தாலும் முடி கொட்டும். ஆனால் கல்லீரல் வந்து நல்லபடியாக வச்சுக்கிட்டாவே முடி கொட்டுறதை கூட நம்ம தவிர்க்கலாம். ஐயா, டிஎன் மீடியா பக்தி நேயர்களுக்காக பல்வேறு விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஐயா. டிஎன் மீடியா பக்தி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. அடுத்து ஒரு நேர்காணலில் சந்திக்கிறேன்.